கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இன்றைக்குரிய பாடத்திற்காக நாம் கடந்து செல்வோம். வேதாகமமும் நியாய தீர்ப்பும் என்கிற ஒரு பாட தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பை குறித்து வேதாகமத்தில் பல வசனங்கள் படிக்கிறோம். நியாய தீர்ப்பு உண்மையாகவே இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிறாரா? இந்த நியாய தீர்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டுமா? பல பேருக்கு அது ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இன்னும் பல பேர் அதை யோசிக்கிறதும் இல்லை, அதை குறித்து சிந்திக்கிறதும் இல்லை. பரிசுத்த வேதாகமும் இந்த நியாய தீர்ப்பை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்கள். நியாய தீர்ப்பு உண்டா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 17:31 இப்படியாக வாசிக்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. நாம் எல்லோரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீங்கள் 2 கொரிந்தியர் 5:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நிச்சயமாக நியாய தீர்ப்பு என்று ஒன்று உள்ளது. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் கீழ்ப்படிந்தவர்கள் பரலோகத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள் நரகத்துக்கும் போக போகிறாங்க. சரி, இப்போ இந்த நாளுக்குரிய பாடத்தின்படி பரிசுத்த வேதாகம், அதாவது தேவனுடைய வார்த்தை, இந்த நியாய தீர்ப்பில் அந்த வார்த்தையினுடைய பங்கு என்ன? இப்போ நாம் இந்த வசனத்தை நாம் இங்கே படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்கிற புத்திமதியை கொடுக்கிறது. தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம், சபையை குறித்து அறிந்து கொள்கிறோம், நித்திய ஜீவனை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போது நியாய தீர்ப்பு நாளில் இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய பங்கு என்ன? பங்கு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரோமர் நிருபம் 2:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு, அதாவது குற்றப்படுத்துகிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அநீதியாய் வாழக்கூடியவர்கள், தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி இருக்குமா நியாய தீர்ப்பு? நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கும் நியாய தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்குதானா? நிறைய சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சத்தியத்தின்படியே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படியே, அவருடைய சத்தியத்தின்படியே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு வாரங்களாக இந்த தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் படிக்கணுன்றதை படித்து வருகிறோம் இல்லைங்களா? எப்படி கற்றுக்கொள்ளணும், எப்படி படிக்கணும், இதை எப்படி புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இதை நடைமுறைப்படுத்தணும், இதெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா? இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு அந்த வசனங்களின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை நாம் வசனங்களுக்கு கீழ்ப்படியிலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்டம் தான் நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறது. விசேஷமாக நீங்கள் ஒரு தேசம்னே எடுத்துக்கோங்களேன், அந்த தேசத்தினுடைய சட்டத்தை மீறுகிறவர்கள், அந்த தேசத்தில் ஒரு ஒழுங்கினமாய் நடக்கக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்களை அந்த தேசத்தினுடைய சட்டத்தின்படி தண்டிப்பாங்க, அப்படி தானே? அப்போ ஒரு ஜட்ஜு வந்து ஒருத்தர் குற்றவாளின் தீர்ப்பு சொல்கிறாருன்னா, அவர் வெறுமனை தீர்ப்பு சொல்லாமல் அவர் ஒரு லா வச்சிருப்பார், ஒரு சட்டம், அந்த சட்டத்தின்படி தானே தீர்ப்பு சொல்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சத்தியத்தின்படி நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார். விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்களான்னா, இந்த ரோமர் 2:12 இஸ்ரவேல் மக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி நியாயத்தீர்ப்பு நடக்கும், இப்போ அவங்க புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்களா அப்படின்னா, 12 பாருங்கள், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள்,
எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டு வாழக்கூடியவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி அவர்கள் பதில் கொடுக்கணும். சரி, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எப்படி பதில் கொடுக்கணும்? அதை குறித்து தொடர்ந்து 14வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற அந்த மனசாட்சியின்படியாக அவங்களுக்கு தீர்ப்பு நடக்கும். பிரியமானவர்களே, ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் இப்போ நியாயப்பிரமாணத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த சட்டம் கொடுக்கப்பட்டதுனால புறஜாதி மக்கள் அவருடைய மனசாட்சியின்படி அவங்க வாழணும், மனசாட்சியின்படி அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார்களாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் மனசாட்சியின்படி வாழ்ந்தவர்கள் வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா இந்த புதிய ஏற்பாடு சட்டம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கீழ்ப்படிந்தவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் எல்லோருமே புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி தான் நியாயந்தீர்க்கப்பட போகிறார்கள். நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 12:48 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்தீர்க்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு போதனை போதித்தாரோ, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த போதனைகள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசின அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார்களோ அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் மீறும் பொழுது, பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தையின்படியே நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் நிச்சயமாக நியாயந்தீர்க்கப்பட போகிறோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தை எந்த அளவுக்கு நாம் ஆழமாக படித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதை யோசிச்சு பாருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் சட்டம் நம்மை நியாயந்தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசேஷமாக நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், மரித்தோராக்கிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அதாவது எல்லா தரப்பு மக்களும் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து நிற்பார்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை என்னும் புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போது இந்த புதிய ஏற்பாட்டின் சத்தியம், தேவனுடைய வார்த்தை, நியாயத்தீர்ப்பில் மிகப்பெரும் பங்கு அதுக்கு இருக்கிறது. என்னவென்றால், நாம் படிக்கிற கற்றுக்கொள்ளுகிற இந்த வசனங்களின்படி தான் நாம் நியாயந்தீர்க்கப்பட போகிறோம். பொதுவாக நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 1:3 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்னு படிப்போம். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த வசனத்தை படித்தால் பாக்கியவான்கள், இந்த வசனத்தை கேட்டால் பாக்கியவான்கள், இந்த வசனங்களை குறிப்பு எழுதி கொண்டால் நாம் பாக்கியவான்கள், கை கொள்வதனால் தான் நாம் பாக்கியவான்களாய் முழுமை பெறுகிறோம் என்பதை சில பேர் புரிந்து கொள்வதில்லை. ஏன் நாம் வசனங்களை கேட்பதோடு கை கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறதுனா, நாம் படிக்கிற கேட்கிற அந்த வசனங்களின்படி நாம் நடக்காத பொழுது அதை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் பதில் சொல்லணும். இப்போது இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பிரதர், இப்போ நீங்கள் வசனத்தின்படி நியாயந்தீர்க்கப்பட போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் இந்த பைபிளை படிக்கிறேன், இதே போல் ஒரு வேதாகமத்தை, இது போல் ஒரு புத்தகத்தினாலான வேதாகமத்தை வைத்து தான் இயேசு கிறிஸ்து வந்து படித்து நியாயந்தீர்ப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் அங்கே பரலோகத்திலையோ நியாயத்தீர்ப்பு இடத்துலையோ அங்கே இருக்காது. பிரியமானவர்களே, இந்த பேப்பர்ன்றது இதெல்லாம் பூமியினால் உண்டானது, நல்லா புரிஞ்சுக்கங்க. விசேஷமாக நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 3:3 வசனம் பாருங்கள், உண்மையான சத்தியம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறதுன்றதை அங்கே சொல்கிறார் பாருங்கள். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல,
நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க. இப்போ நாம் இந்த புஸ்தகத்தை, இந்த வேதாகமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, பலமுறை நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த புத்தகம் அப்படின்றத தாண்டி இதில் உள்ள வார்த்தைகள் தான் ஜீவன் உள்ளது. இதில் உள்ள வார்த்தைகள் அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவினுடைய மனதில் இருக்கும். கிறிஸ்துவானவர் அந்த வார்த்தையின்படி தான் நம்மை தீர்ப்பு செய்ய போகிறார். அதனால் பூமிக்குரிய பிரகாரம் ஒரு ஆங்கில பைபிளோ இல்லை ஒரு தமிழ் பைபிளோ கொரியன் பிரிண்டட் பைபிளோ அங்கே இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த வார்த்தைகளின்படி அவர் நம்மை என்ன செய்ய போகிறார்னா, நியாயம் தீர்க்க போகிறார். சரி, இப்போது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாடத்திற்காக நான் கடந்து போகிறேன். இப்போ இதுவரைக்கும் நாம் படித்தது என்னென்னா, நியாய தீர்ப்பு உண்டா? கண்டிப்பாக இருக்குது. இந்த நியாய தீர்ப்பில் வேதாகமத்தினுடைய அல்லது தேவனுடைய வார்த்தையுடைய பங்கு என்ன? அந்த வசனத்தின்படி தான் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு, இப்போ தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறவர்களுக்கு உண்மையாகவே தண்டனை உண்டா? ஏன்னா யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3:17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, அது அந்த வசனத்தை படித்து நிறைய பேர் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே போயிடுறாங்க. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3:17 நான் படிக்கிறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பலை. அதனால் கிறிஸ்துவானவர் கண்டிப்பாக ஒரு வருகையில் யாருக்குமே தண்டனை கொடுக்க மாட்டார்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தார் பாருங்கள். அவர் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஊழியத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா. அந்த வருகை அவர் உலகத்தை அழிக்கும்படி வராமல் உலகத்தில் உள்ள மக்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஆனால் அவர் நியாய தீர்ப்பில் வரும்பொழுது அப்படி இருக்காது. ஏன்னா நீங்கள் இதே இடத்துலையே நீங்கள் வாசி பாருங்கள், 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளினார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஒருத்தர் விசுவாசிக்கலன்னா அவர் கெட்டு போயிடுவாரா? கெட்டு போக மாட்டாரா? இப்போ 18 பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்றுன்றார் பாருங்க. உண்மையாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பில் தண்டனை உண்டு. தண்டனை கிடைக்குமா? கண்டிப்பாக சட்டம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது தவறுன்னு சொல்லுமானா, அதை மீறி ஒருவர் செய்வாரானா அவர் குற்றவாளி. குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் பாவம் செய்திருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம், மனம் திரும்ப வேண்டும். இந்த வசனத்தை நாம் படிக்கும்பொழுது ஒரு பயம் வரணும் நமக்கு. சில நேரத்தில் மன கடினத்தின் நிமித்தமாக நாம் இன்னும் உணராதவர்களாக இருப்போம், இன்னும் மாம்ச சிந்தை உள்ளவர்களாகவும் இருப்போம். ஆனால் அப்படி இல்லாதபடி இந்த வசனங்களை கேட்டு நாம் மனம் திரும்பி இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படி வாழணும். ஏன் தெரியுங்களா? இந்த சட்டத்தை நாம் மீறணும்னா கண்டிப்பாக தண்டனை உண்டு. பாருங்கள், நான் வாசிக்கலாம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னாகும் புத்தகம் 20:12 என்ன அங்கே நடக்குது? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே இருந்தார். மோசே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வழி நடத்தினர். தேவன் மோசே குறித்து பல இடத்துல சொல்கிறார், மோசே உண்மை உள்ளவன், மோசே சாந்த குணம் உள்ளவன். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு இடத்துல கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் பொழுது அவர் அடிச்சிட்டார், மனம் பதறி பேசிட்டார். இப்போ தேவன் என்ன சொல்லிட்டார்னா, என்னாகும் புத்தகம் 20:12 மோசே நீ கானான் தேசத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய வருத்தம் பாருங்கள். அதாவது இவ்வளோ மக்களை, ஏறக்குறைய 20 மக்களை வழி நடத்தின மோசேயே தேவன் கானான் தேசத்துக்கு போகக்கூடாதுன்ட்டார். நீங்கள் கடைசியாக உபாகம் புத்தகம் 34 வாசித்து பார்ப்பீர்களானா, அவர் கடைசியாக கேட்குறார், கிட்ட போயிட்டார் மோசே. ஆனால் தேவன் சொல்லிட்டார், நீ இதை கண்ணால் வேணால் பார்த்துக்க, ஆனால் நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டார். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய நிலைமையும் அதுதான்.
ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பு நாளில் நம்மளை வந்து மன்னித்து ஏற்றுப்பார், எப்படி வேணால் பாவம் செய்யலாம், எப்படி வேணால் ஒழுங்கினமாக நாம் நடக்கலாம், நாம் உண்மையான சபையை தேடாமல் இருக்கலாம், இப்படிலாம் நாம் நினைப்போமானால் மனம் திரும்புங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரொம்ப கடின இருதயத்தோடு குடிக்கக்கூடியவர்களா, புகைப்பிடிக்கக்கூடியவர்களா, மேலும் 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 பொய் பேசக்கூடியவர்களா, ஏமாற்றக்கூடியவர்களா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை படிக்கும்போது அவங்க உணரணும். அதுக்கு எக்ஸாம்பிள் மோசே. ஒரு மோசையே அவர் விடலைன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷர்களை நீங்கள் யோசிச்சுப்பாருங்க. அவர் ஊழியக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த வசனத்துக்கு வந்து அவர் பதில் கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அதில் 26வது வசனத்திலிருந்து ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கிறார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இயேசு கிறிஸ்துவானவர் முதல் முறையே அவர் வந்து நமக்காக பலியாக அவர் செலுத்தினார் தன்னையே. ஆனால் ஒருவேளை நாம் தொடர்ந்து மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், தெரிஞ்சே சில பேர் பாவம் செய்வாங்க, தெரிஞ்சே பொய் பேசுவாங்க, தெரிஞ்சே இச்சைகளுக்குள்ளே இருப்பாங்க, தெரிஞ்சே அநீதியான வார்த்தைகளை பேசுவாங்க. இங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு வேறு ஒரு பலி இல்லைன்ட்டார், இன்னொரு பலி இல்லைன்ட்டார். 27ல் என்ன சொல்கிறார் பாருங்களேன், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். அப்போ ஏன் நாம் பயத்தோடு நியாய தீர்ப்பு எதிர்பார்க்கணும்? ஏன்னா அந்த நியாய தீர்ப்பில் அவர் மனம் திரும்பாத வரை அவர் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாரானால் அவருக்கு அங்கே மன்னிப்பு கிடையாது. அதனால் அவர் பயந்து தானே ஆகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு கோபாக்கினை உண்டு, அவர் தப்பிக்க முடியாதுன்றார். இதில் 28வது வசனத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்கள், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாவானான். நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை மீறுகிறவருக்கு 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களாம். இப்போ என்ன சொல்கிறார் 29வது வசனத்தில், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இந்த பரிசுத்த வசனத்தை நாம் படித்து கீழ்ப்படியலனா, இந்த வசனத்தை நாம் அசட்டை செய்வோமானால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் தேவனுக்கு பயப்படாமல் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் வாழ்வோமானால் கண்டிப்பாக ஆக்கினைக்கு பாத்திரவானாக தான் இருப்போம். ஒருவேளை நாம் எல்லோரும் மன்னிக்கப்படுவோம் நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்போம் என்பதை நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு வசன பகுதியை நாம் படிக்கலாம் பாருங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், 24, 28, 29 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரைட்டுங்களா? இப்போது இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை கேட்டு இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், நல்லா கவனிங்க, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவும் மெய்யாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், இல்லைனா ஆக்கினைக்குள்ளாக்கப்படுகிறோம். பாருங்கள், அதுலேயே நீங்கள் 28-29 கிறிஸ்துவின் வருகையில் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். 29வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கண்டிப்பாக ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க, நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு காரியம் இருக்குதா இல்லைங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவர் சட்டத்தை மீறும் பொழுது நிச்சயமாக அவருக்கு அங்கே தண்டனை உண்டு. பாருங்கள், நாம் வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம்
ஒன்றாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 7:8 ஆகிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு, சத்தியத்திற்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இதுதான் பெரிய ஒரு காரியம், கீழ்ப்படியணும். நாம் நிறைய பாடத்தில் நாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த வசனத்தை நாம் கடைசியாக வாசித்து இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து ஆராய்ந்து படித்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பிரியமானவர்களே, உண்மையான பாக்கியம், கண்டிப்பாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு, கர்த்தருக்கு சித்தமான இந்த பூமியிலே உண்டு. நியாயத்தீர்ப்பு நாளில் நிச்சயமாய் அவருக்கான நன்மை பாக்கியம் உண்டு. இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நம்பிக்கையோடு வாழலாம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டங்களை நாம் சந்தித்தாலும், அவமானங்களை சந்தித்தாலும், பாடுகளை சந்தித்தாலும், வசனத்தின்படி வாழும் பொழுது அவர் நிச்சயமாய் சந்தோஷப்படலாம். ஏனென்றால் நியாய தீர்ப்பில் அவர் நன்மையை பெற்றுக்கொள்வார், பரலோகத்தை பெற்றுக்கொள்வார். இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது ஒரு மாபெரும் பாக்கியம், ஒரு மாபெரும் சாக்கியம். என்ன வந்தாலும் அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஏனென்றால் வசனம் நம்மை நியாயத்திற்கும். அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த பாடத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மை நியாயத்திற்க போகிறது இந்த வசனமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வசனத்தில் நீங்கள் வளருங்கள்.